பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. பொதுவாக மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு அல்லது யதார்த்தம் என்னன்னா, மற்றவனை பற்றி குறை சொல்றதும் அல்லது அவனிடம் குற்றம் பார்ப்பது அல்லது அவனை விமர்சனம் செய்வது, இதில் தான் அவங்களுக்கு அலாதி மகிழ்ச்சி ஆனந்தம் சொல்லலாம். ஆனால் எவன் ஒருவன் மற்றவனுக்கு சேவை செய்கிறானோ அவனை நாடி இறைவனே வருவார் என்பதுதான் புராணங்கள் சொல்வது. சரி, இதற்கு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். மகாபாரதம் என்ற இதிகாசத்தில் ஒரு சமயத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க பேச்சு சுவராசத்தில் அவங்க மாடி முகத்வார், அதாவது மாடியில் இருக்கக்கூடிய மாடம், அந்த மாடத்தை வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பால்கனே சொல்கிறோம். அங்கே நின்று பேசிட்டே இருக்கும்போது அர்ஜுனனுக்கு தூரத்தில் இருக்கக்கூட ஒரு நிகழ்ச்சி கடலப்பட்டது. என்னன்னா, ஒரு தெருவில் ஒரு வயோதிகர், நல்ல வேதங்கள் படித்தவராக இருக்கக்கூடியது அவருடைய முகபாவம், உடை, அவருடைய பேச்செல்லாம். ஆனால் அவர் என்ன செய்துகிட்டு இருந்தார்னா, யாசகம் செய்துகிட்டு இருந்தார். மற்றவங்ககிட்ட யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தார். சில பேருங்க ஏதோ கொடுத்தாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு கிருஷ்ணா, என்னது இவ்வளவு வேதம் படித்தது மாதிரி தெரிகிறாரு, ஏன்னா கடைசியில் பார்த்தா யாசகம் செய்கிறாரு, பிச்சை எடுக்கவா அவர் இவ்வளோ விதத்தை படித்தார் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான். சரி, நீ உடனே அவனை கூப்பிட்டு விசாரித்து பாரு என்று கிருஷ்ணா சொன்னார். அர்ஜுனன் உடனே காவலாளி கூப்பிட்டு அவரை வர சொன்னாப்புல. அந்த வயோதிகர் வந்தார். அப்போ கேட்டான் அர்ஜுனன், ஏன் யாசகம் செய்கிறீர்கள்? இல்லை, என்னுடைய ஏழ்மை நிலை அப்படி இருக்கு, எனக்கு பிள்ளைகள் ஜாஸ்தி, என்ன பண்ணுறது தெரியல, இதுதான் ஒரு வழியாக தெரிஞ்சது அப்படி. சரி, கவலைப்படாதீங்க, இவ்வளோ வேதங்கள்லாம் படித்தவங்கள தெரியுறீங்க, நானே உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த வைரக்கல் ஒன்று கொடுத்தான். இது ரொம்ப விலை மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு வைரக்கல். இதை வந்து நீங்கள் கடைவீதியில் நல்ல கடையில் கொடுத்து வைர வியாபாரிகிட்ட கொடுத்து நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளலாம், அதை பணத்தை கொண்டு நீங்கள் ரொம்ப சுகமாக வாழலாம் என்று கொடுத்தார். அவர் எடுத்துக்கிட்டு போனார். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவளால் அந்த வைரத்தை விற்க முடியல. சரி சொல்லிட்டு அதை பத்திரப்படுத்தும் சொல்லிட்டு வீட்டில் கூட ஒரு பழைய பானை, அதை உள்ளே போட்டு வச்சார். காலையில் விற்றுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அப்போவே மாலை நேரம் ஆயிடுச்சு. காலையில் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு பானை எடுத்துகிட்டு போனாங்க. போகிற வெளியில் அவங்க காலத்து அடிக்க அந்த பானை கீழே வந்து மண்பானை தானே உடஞ்சி போச்சு. சரி சொல்லிட்டு அது அம்மா என்ன பண்ணுறாங்க, திரும்பி நம்ம வீட்டில் ஒரு பழைய பானை இருக்கு இல்லையா, அதை எடுத்து போகலாம் சொல்லிட்டு அந்த பழைய பானையில் இருக்கக்கூடிய அந்த வைரக்கல் இருக்கக்கூடிய அந்த பழைய பானையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்து போய் ஆற்றுல முண்டும் போது அந்த வைரக்கல் ஆற்றோடு போயிடுச்சு. காலையில் ஏஞ்சி பார்க்குறாரு அந்த வயோதிகர், பார்த்தா அந்த பானையும் காணும் அந்த வைரக்கல்லையும் காணும். ரொம்ப வருத்தப்பட்டார். திருப்பியும் மறுநாள் காலையில் என்ன பண்ணார், அதே மாதிரி யாசகம் செய்துட்டு இருந்தார். அதை பார்த்த அர்ஜுனனுக்கு மறுநாள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கூப்பிட்டு, என்னங்க, எதா ஒரு அழகான வைரக்கல் கொடுத்தேன்னு ஏன் திருப்பியும் யாசகம் செய்கிறீங்க நடத்த சொன்னார் அந்த வயோதிகர். அப்போ என்ன பண்ணார் கிருஷ்ணர், அர்ஜுனா இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த வயோதிகர்கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு செப்பு காசு கொடுத்தேன், இதை வச்சு நீங்கள் பிழைச்சிங்க அப்படின்ட்டு. அவரும் வந்த என்னது, நேற்று அர்ஜுனன் வந்து நமக்கு அழகான ஒரு வைரக்கல் கொடுத்தாரு, இவர் கிருஷ்ணன் என்ன ரெண்டு ரெண்டு செப்பு காசை கொடுத்தாரு அப்படின்னு போயிட்டே இருக்காரு. அவர் போயிட்டே இருக்கும்போது அந்த ஆத்தோரமாக ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அந்த வலையில் ஒரு மீன் கிடச்சிதான், அதை எடுத்து பார்த்தா பெரிய மீன். சமயத்தில் அந்த வயோதிகர் போகிறார். போயிட்டு, ஏன்பா அது ஒரு ஜீவன் தானே, உயிரினமாச்சு, அது ஏன் கொள்ற, அதை தண்ணியில் விட்டுருப்பாடு, அப்போ நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இரு, எங்கிட்ட ரெண்டு செப்பு காசு இருக்கு, இதை உனக்கு தரேன், இதை வச்சு நான் பழச்சிப்போடு. அவனை அப்போ பரவாயில்ல சொல்லிட்டா பண்ணுறோம், அந்த மீனை போட்டுட்டு அந்த செப்பு காசு எடுத்து போய்ட்றான். அந்த மீன் என்னாச்சு, அந்த ஆற்று கரையிலேருந்து துள்ளி 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 அந்த ஆற்று தண்ணியில் விழப்பாத்துது. அந்த சமயத்தில் அது கக்கிச்சு பார்த்தா ஒரு வைரக்கலை வெளியே வந்து விழுந்தது. அந்த மீன் வந்து தண்ணியில் போயிடுச்சு. அந்த வைரக்கல் யார் கொடுத்தது பார்த்தா, அர்ஜுனன் கொடுத்த வைரக்கல் தான். இதை இனிமேல் நம்ம வந்து பத்திரப்படுத்தணும் சொல்லிட்டு அவன் பத்திரப்படுத்துறார் அந்த பெரியவர். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அடுத்த நாள் கேட்குறார்,
இப்ப அந்த வயதுக்கு காணமே அப்படின்ட்டு. அதாவது அவர் வந்து எப்பொழுது ஒரு உயிரினத்திற்கு சேவை செய்து அதே சமயம் ஒரு மனிதனுக்கும் சேவை செய்தாரோ அந்த சேவையை இறைவனுக்கு செய்ததால் இறைவன் பாவிக்கிறான். அதனால் இறைவன் கருணை உள்ளத்தோடு அந்த வயோதிகருக்கு இப்போது சேவை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வைரக்கல்லை கொண்டு என்று பகவான் கூறுகிறார். ஆக நம் வாழ்வில் மற்ற மனிதருக்கு நாம் சேவை செய்தால் அது இறைவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நிகழ்ச்சி செயல். அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு அவர் தானாகவே வந்து அருள் பாலிக்கிறார், கருணை புரிகிறார், அவனது வாழ்க்கையை செப்பனிடுகிறார் என்பதை இந்த ஒரு சிறு நிகழ்ச்சி மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.